அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை சொல்வது அதே போல் கதை கேட்பது நாம் எல்லோருக்குமே பிடித்த விஷயம்தான். எப்பொழுதுமே யாரா கதை சொல்லிட்டு தான் சொல்ல மாட்டாங்களா அப்படி கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அதனால் அந்த வகையில் இது ஒரு மீண்டும் ஒரு கதை. அவருடைய ஆட்சி காலத்தில், அக்பரின் ஆட்சி காலத்தில் ஒரு திறமை வாய்ந்த நகை வியாபாரி இருந்தார். அப்பொழுது அரசர் அவரை அழைத்து ஒரு வைர அட்டிகை செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார். பட்டத்துராணியும் தனக்கு அந்த வைர அட்டிகை மிகவும் சிறப்பாக செய்து கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் நகை வியாபாரி திறமை வாய்ந்த அந்த நகை தொழிலாளிகளை வைத்து இந்த வைர அட்டிகை செய்யும் வேலையை ஆரம்பிக்கிறார். மிகவும் சிறப்பாக அந்த வேலை நடைபெற்று கொண்டு வருகிறது. கடைசியாக அந்த மெருகு போட வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. அப்பொழுது திடீரென்று இந்த வைர அட்டிகை காணாமல் போய்விடுகிறது. நகை வியாபாரி மிகவும் பயந்து போய்விடுகிறார். இப்படி இந்த வைர அட்டிகை காணாமல் போகும், நாம் அரசருக்கும் பட்டத்துராணிக்கும் என்ன பதில் சொல்வேன் என்று கூறி தனக்கு கீழ் வேலை பார்க்கும் அந்த தொழிலாளிகளை, நகை தொழிலாளிகளை அழைத்து இங்கே கேட்கிறார். அவர்கள் அனைவரும் எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது இவர் மிகவும் கவலைப்படுகிறார், நகை வியாபாரி. உடனே அவருக்கு பீர்பாலின் நினைவுக்கு வருகிறது. அவரிடம் செல்கிறார். சென்று இது மாதிரி அரசர் வைர அட்டிகை செய்து கொடுக்குமாறு கூறியிருந்தார், இப்போ திடீரென்று இந்த வைர அட்டிகை காணாமல் போய்விட்டது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை, இரண்டொரு நாளில் பட்டத்துராணி அவர்களிடம் இந்த வைர அட்டிகை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே அவரிடமிருந்து விஷயங்களை கேட்டறிந்த பீர்பால், நீங்கள் கவலைப்படாமல் சொல்லுங்கள், உங்களிடம் வேலை பார்க்கும் அந்த கொல்லர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறிட்டு சென்று விட்டார். மறுநாள் இந்த நகை வியாபாரி தன்னுடன் வேலை பார்க்கும் 6 பேர் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது பீர்பால் அவரிடம் கேள்விகளை கேட்கிறார். அவர்கள் அனைவருமே நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறிவிடுகிறார்கள். சரி என்று கூறி பீர்பால் என்ன செய்கிறார் என்றால், மறுநாள் அவர் ஒரு மந்திரித்த ஒரு பெரம்போடு வருகிறார். வந்து இதில் 6 பெரம்புகள் இருக்கிறது, இதில் 6 பேரும் தனித்தனியாக இந்த பெரம், இது மந்திரித்த பெரம்பு, இதை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய தலையணைக்கு வைத்து கொண்டு தூங்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ யார் திருடினீங்களோ இதை கண்டிப்பாக மறுநாள் கண்டுபிடித்து விடலாம் என்றும் கூறுகிறார். உடனே இந்த காவலாளி என்ன செய்கிறார் என்றால், இந்த 6 பேரையும் தனித்தனியாக ரூமில் வைத்து பூட்டிவிடுகிறார். இந்த 6 பேரும் ரூமுக்குள் சென்று விடுகிறார்கள். அதில் அப்பொழுது இரவு ஒருவன் மட்டும் எழுந்திருந்து, சுச்சோ, நம்ம வந்து இப்போ நகை திருடினதை பீர்பால் கண்டுபிடிச்சி விடுவார், ஏன்னா அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி, நாம் இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். நினச்சி அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி 6 பேருக்கும் ஒரு ஒரே அளவாக அந்த பிரம்பு கோலை இவர் கொடுத்துருக்கிறார், மந்திரக்கோலை. இதை நாம் என்ன செய்யலாம், 1 இன்ச் வெட்டிடலாம். வெட்டிட்டா மறுநாள் காலையில் எல்லாரோட அந்த பெரம்போட அளவு கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்கும், அப்போ நம்ம தப்பிச்சு விடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதேபடியே அவர் செய்கிறார். மறுநாள் காலை பீர்பால் வருகிறார். வந்து காவலாளி அந்த ரூமெல்லாம் திறந்து விடுறாங்க. அப்போது ஒருவருடைய அந்த பெரம்பு மட்டும் 1 இன்ச் குறைவாக இருக்கிறது. அப்பொழுது பீர்பால் கண்டுபிடித்து விடுகிறார், இவன் தான் திருடன் என்று. உடனே அவனும் என்ன செய்தும் நடக்காது என்று தெரிந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு விடுகிறான். உடனே அரசனுக்கு அந்த அவையில் போய், இந்த நகை வியாபாரி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு, நாம் ஒரு பெரிய கண்டத்திலிருந்து பீர்பால் அவர்களால் தப்பித்தோம் என்று நினைத்து பட்டத்துராணியிடம் அந்த வைர அட்டிகை ஒப்படைத்து விடுகிறார். ஆக இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது திருடனாய் பார்த்தால் திருந்த முடியாதுன்னு ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நாம் நினைப்பதே தவறு. அடுத்தவர் பொருள்களை கவர வேண்டும் என்று நினைப்பது அதோட தவறு. சுய யோஜிதமாக சுய புத்தியோடு சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது மாதிரி இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். நேயர்களே, மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.